அதான் சாகித்யம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு கேட்டர்பில்லர் சேட், அதை எது வச்சு செய்ய போகிறோம்னா ஹோம் சீட். அது சார்ட் பேப்பரில் கூட செய்யலாம், ஆனால் நான் ஹோம் சீட்டில் செய்ய போகிறேன். இந்த ஹோம் சீட் எடுத்துகிட்டு குட்டி வட்டம் வரைஞ்சிக்கணும். அந்த சர்க்கிளை கட் பண்ணி எடுத்துக்கணும். சர்க்கிள் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை இதே மாதிரி நாலு கலர் சர்க்கிள் வெட்டி எடுத்துக்கோங்க. மொத்தம் அஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி ஒன்று பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோ. இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு மார்க்கர் எடுத்து சுற்றி டாட் வைங்க. அஞ்சு சர்க்கிளுக்கும் இப்படி டாட் வச்சுக்கணும். பெரிய சர்க்கிளில் கேட்சப்பில் இருக்கு கண்ணு மூக்கு வாய் வரைஞ்சிக்கணும். ஹோம் சீட்டில் இப்படி ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ரெண்டும் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. அப்புறம் இந்த பெரிய சர்க்கிளை இது மேலே ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த அளவில் பெரிய ஹோம் சீட் எடுத்துட்டு இப்படி மடக்கிக்கணும். மடைச்சிட்டு மேலே கீழே ஸ்டாக்ல போட்டு ஒட்டிக்கணும். வச்சுருந்தோம்ல அந்த ஃபோம் சீட்டில் இந்த மாதிரி சர்க்கிள் ஒட்டிக்கணும். அப்போ பார்க்க கேட்சப்பில்லர் மாதிரியே இருக்கும். கேட்சப்பில்லர் புல்லுக்குள்ளே இருக்கிற மாதிரி எஃபெக்ட் தெரியுது இருக்கு. இந்த மாதிரி புல்லு மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செடிக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியும் கேட்சப்பில்ல. கீழே இருக்கிற சர்க்கிள் காட்டியும் அதை கண்ட பெருசாக ரெண்டு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கிளை இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த கேட்சப்பில்லரை இதுக்கு மேலே வச்சா இந்த கேட்டப்பில்லரை இதுக்கு மேலே வச்சு பேஸ்ட்டு பண்ணணும். இருந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிருக்கேன். அந்த புல்லில் ரெண்டு ஃப்ளவர்ஸ் வச்சோன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட இருந்த பென்னு பென்சில் எல்லாம் இதுக்குள்ளே போட்டேன். பென் ஸ்டாண்டு ரெடி. அட்டையிலையும் இந்த மாதிரி பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.